புல்டோசர் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று வழக்கு ஒன்றில் உச்சநீதிமன்றம் கடுமையாக காட்டம் தெரிவித்துள்ளது. சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு புல்டோசர் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. புல்டோசர்களை கொண்டு கட்டடங்களை இடிப்பதற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஒரு குற்றம் தொடர்பாக நீதி வழங்கும் பணிகள் நீதிமன்றத்திடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளன. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் என்பதற்காகவே அவரது சொத்துக்களை இடிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் ஒருவரை குற்றவாளி என அறிவிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு அதிகாரிகள் நீதிபதிகளாக மாறி குற்றம் சாட்டப்பட்டவரின் வீடு இடிப்பது குறித்து முடிவெடுக்க முடியாது என்றும், ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அவருக்கும் குறிப்பிட்ட உரிமைகளும் சட்ட பாதுகாப்பு உண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்படியான நடைமுறைகளை மேற்கொள்ளாமல் ஒருதலைபட்சமாக குற்றவாளிகளுக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. புல்டோசர் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்ற நீதிபதி காவாய் தெரிவித்துள்ளார். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அதிகாரிகள் கையில் எடுக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒரு குற்றம் தொடர்பாக நீதி வழங்கும் பணிகள் நீதிமன்றத்திடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்றும் உச்சநீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் என்பதற்காகவே அவரது சொத்துக்களை இடிக்க முடியாது என்றும், சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.